எல்லாருக்கும் இனியதொரு மாலை வணக்கம். எங்களுடைய புதிய புரியல் எல்லாருக்கும் இனியதொரு மாலை வணக்கம். எங்களுடைய புரியலை யூடியூப் சேனலை இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். திருநங்கைகளுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வீடியோஸ் அதில் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கள் புரியலை யூடியூப் சேனல், எனக்கு எதுவுமே புரியலைங்க, என்ன பேசுகிறதுன்னு புரியலை, என்ன செய்கிறதுன்னு புரியலை அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய கண்டென்ட் நான் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு நிறைய என்டர்டெயின் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து என்னால் உங்களுக்கு வந்து தர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி நான் என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, யார் இவர்கள், யார் இவர்கள், யார் இவர்கள், யார் இவங்க, திருநங்கைகள்னால் யார், எங்கேருந்து வந்தாங்க, அவங்க என்ன வேறு உலகத்திலேருந்து வந்தாங்களா, இல்லை வேறு கிரகத்திலேருந்து வந்தாங்களா, இல்லை வேறு நாட்டை சேர்ந்தவர்களா, எங்கேருந்து வந்தாங்க, இந்த உலகம் பூரா பரவி கிடக்கிறாங்களே, ஒவ்வொரு தெருக்கள்லையும் இப்போ நான் சாதாரணமாக பார்க்க முடியுதே, எப்படி பார்க்க முடியுது, ஏன் பார்க்க முடியுது, எதனால் பார்க்க முடியுது, எதனால் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் திருநங்கைகளை இந்த மாதிரி கேவலமான எண்ணங்களோட பார்க்க முடியுது, பார்க்குறதுக்கான காரணங்கள் யார் யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து என்னோடய வீடியோவை போயிட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் எங்களுக்கு வந்து ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணிட்டு வாங்க. சரி, யார் டாப்பிக்குள்ளே போகலாம், யார் இவர்கள், எங்கேருந்து வந்தாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் வந்து நமக்குள்ளேயே தான் இருக்குது. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இதுக்கு காரணம் என்ன, திருநங்கைகள் உருவாக்கப்படுகிறார்களா அல்லது உருவாகிறார்களா, இந்த ரெண்டு கேள்விக்குமான விடை வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருநங்கைகள் ஃபஸ்ட்டு உருவாக்கப்படுகிறார்களா, ஆம் உருவாக்கப்படுகிறார்கள் தான். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னாக்க, ஒரு சின்ன வயசில் ஒரு சிறு குழந்தையாக வந்து அவங்க பிறக்கிறாங்க. பிறந்த பிறகு தன்னுடைய ஐடென்டிட்டி எது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் பிறக்கும் பொழுது ஒரு மேல் டு ஃபீமேலாக இருந்தால் அவங்க ஒரு ஆணாகவும், ஃபீமேல் டு மேலாக இருந்தால் அவங்க ஒரு பெண்ணாகவும் தான் பிறக்கிறாங்க. பிறந்த கொஞ்ச காலத்திலேயே தன்னுடைய ஐடென்டிட்டி செக்ஷுவல் என்ன அப்படிங்கிறதுக்கான தேடல் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக பரவி கிடக்கும். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க, ஸ்கூல் போகிற இடத்துல, ஷாப்பிங் போகிற இடத்துல, விளையாட போகிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ஐடென்டிட்டியை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நான் சொன்ன இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து எடுத்து காமிச்சிருவாங்க. அப்படி காமிக்கல அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த சமூகத்தின் மீதான பயம் இருக்கவே இருக்காது. ஸோ அவங்க நார்மல் மனுஷனாக தான் வாழ்ந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த சமூகம் தான் அவங்கள வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவில் தான் நான் இருக்கேன். எப்படின்னா, போகிற இடம் ஃபுல்லாக கிண்டல்கள், கேலிகள், இன்னல்கள், நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், பெண்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை விடவும் ஒரு திருநங்கை தன்னோட ஐடென்டிட்டி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது மிகவும் 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 வலி நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் அந்த சமூகம் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சமூகம் அதை கொடுக்கறதுனால தான் திருநங்கைகள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள், உருவாகுவது கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தென் அகைன் எப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க, போகிற இடங்களில் ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸ், ஈவன் தோ அந்த அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா, இவங்களில் யாராவது ஒருத்தவங்களாவது கண்டிப்பாக அவங்களோட ஐடென்டிட்டியை பேசி ஒரு ஹர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஐடென்டிட்டி காதலை கேட்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எழும், பிரச்சனைகள் எழும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து ஆதரவு குரல்களுக்கு நண்பர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க படக்கூடிய வேதனைகளை வந்து யாராலையுமே சொல்லியும் தீர்க்க முடியாது, அழுதும் புலம்ப முடியாது. அந்த மாதிரியான வேதனைகளை தான் இந்த சமூகம் வந்து பிறந்து 10-18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் அல்லது ஒரு பெண்ணுக்கும் இந்த சமூகம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுபவர்களை திருநங்கைகள்னும், பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுபவர்களை திரு நம்பிகள் எனவும் இந்த உலகம் அழைக்கிறதே தவிர, இது அந்த இந்த ஒரு வேர்டை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான இன்னல்களை வந்து இந்த உலகம் எதுவுமே கண்டுக்கிறதும் கிடையாது, கேட்குறதும் கிடையாது. ஜஸ்ட் அவங்கள வந்து ஒரு காட்சி பொருளாகத்தான் இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த உலகம் தான், சமூகம் தான்
திருநங்கைகளை வந்து உருவாக்குது அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் எனக்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து திருநங்கைகள் உருவாகிறார்கள், எப்படி உருவாகிறாங்க, ஏன் உருவாகிறாங்க, எதுக்காக உருவாகிறாங்க, அது நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. ஜீன்லேயே குறைபாடுகள் இருக்குது, ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் வந்து கம்மியாக சுரக்குது, பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்குது. இதெல்லாம் உண்மை தாங்க, தயவுசெய்து நம்புங்கங்க, இதெல்லாம் உண்மை தான். அதனால தான் திருநங்கைகள் வந்து தங்களுடைய ஐடென்டிட்டி செக்ஷுவலை வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் தவிக்கிறாங்கங்க, தயவுசெய்து நம்புங்க, இது உண்மைதான். பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து திருநங்கைகளுடைய உடம்பில் வந்து அதிகமாக சுரக்குது, அதனால தான் பெண் தன்மையோடு இருப்பாங்க. திருநம்பிகளுக்கு வந்துட்டு ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து அதிகமாக சுரக்குது, அதனால தான் பெண்கள் வந்துட்டு திருநம்பிகளாக மாறுகிறார்கள். இதை வந்து தயவுசெய்து உணர்வு பூர்வமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஒரு ஆணும் பெண்ணாக மாறணும்னு நினைக்கிறது கிடையாது, எந்த ஒரு பெண்ணும் தான் ஒரு ஆணாக மாறணும்னு நினைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த சமூகமும் மாற்றுது, அவங்களோட உடம்பும் மாற்றுது, அவங்க என்ன செய்ய முடியும், யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது இந்த விஷயத்தை, ஏற்றுக்குமா அந்த உலகம், ஏற்றுக்குதா, ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏதோ ஏதோ ஒரு மூலையில் 1 கோடி பேரில் ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அல்லது ஒரு தெருவுக்கு ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணுறதுதான் நடக்காத காரியம், இம்பாசிபிளான விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் அந்த உலகம் வந்து அவங்கள ஏற்றுக்க மறுக்குது, அவங்கள வந்து வெறும் காட்சி பொருளாகத்தான் பார்த்து கொண்டிருக்குது இந்த உலகம். ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுடைய இந்த புரியலை யூடியூப் சேனலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, தயவு செய்து சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவையாச்சும் நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க. திருநங்கைகள்னால் யார் ஃபஸ்ட்டு, அவங்க எப்படி உருவாகுறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ். ஓகேவா, அதுக்கடுத்து இந்த சமூகம் என்னென்னலாம் பண்ணுது அவங்கள, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, காலேஜுக்கு போகிற இடத்துல, விளையாட போகிற இடத்துல, ஷாப்பிங் போகிற இடத்துல, எங்கள் பெண்களுக்கான ஹார்மோன் சுரக்கிற ஒரு பையன் எப்படிங்க நடக்க முடியும், இடுப்பு கொஞ்சமாவது நெளிச்சு நெளிச்சு தானே நடப்பான், அந்த வழியே கிடையாது, அவனோட இயல்பு அது, அவன் வேணும்னு செய்யலை, எதேச்சியாகவும் செய்யலை, அவனோட இயல்பே அதுதாங்க. தயவுசெய்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். இதை யார் திரும்ப அக்செப்ட் பண்ணிப்பா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, பெண்கள் ஆணாக பிறந்து பெண்ணாக ஒரு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இன்னொரு ஆண்மகன் அதை ஏற்றுப்பான், புரிஞ்சுப்பான், ஹராஸ்மெண்ட் பண்ணுவான். பட் இதை வந்து திருநங்கைகள் யாருமே வெளியில் சொல்கிறதும் கிடையாது, அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி சுற்றி எந்த மாதிரி இந்த உலகம் ரியாக்ட் பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் காரணம், புரியுதுங்களா. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து திருநங்கைகளுக்கு வந்து பெண்களுக்கு நடக்கிறதை விடவும் அதிகமாக நடக்குது. பெண் குழந்தைகளாவது ஓரளவுக்காவது வந்து ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட முடியும், அம்மா அந்த பையன் இப்படி என்ன இப்படி பண்ணா, என்னை அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. பட் திருநங்கைகள் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, யார் ஏற்றுப்பாங்க, அல்லது யார் தான் நம்புவாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. தனக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை திருநங்கைகளுக்கு வந்து யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. திருடனுக்கு தேல் கோட்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி செவனேன்னு இருந்துட்டு போயிடணும், அதுதான் திருநங்கைகளுடைய வாழ்க்கை. ஆனால் இதை அந்த ஐடென்டிட்டியை பண்ணுற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து இந்த சமூகத்தில் நிறைய பேர் பரவி கிடக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஒரு திருநங்கை வந்து எந்த மாதிரி வாழ்கிறது, எந்த மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு இரட்டை மனநிலையில் இருக்கும் பொழுது தன்னை மாதிரியே பார்க்கக்கூடிய இன்னொரு சக திருநங்கை அவங்க வந்து பெண் வேடம் ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திருநங்கை கிட்டே போய் அடைக்கலம் தேடி போகிறாங்க. போன பிறகு எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கு போயிடலாம், திருநங்கைகள். இப்போ இதில் வந்து இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, திருநங்கைகள் உருவாக்கப்படுகிறார்களா அல்லது உருவாகிறார்களா, யார் இவர்கள்? என்னைய பொறுத்தளவில் ரெண்டுமே சரிசமம் தாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திருநங்கைகள் மேக்சிமம் உருவாக்கப்படுகிறார்கள், அதே சேம் டைம் உருவாகிறார்கள் அவங்க, புரியுதுங்களா. ஸோ தயவு செய்து திருநங்கைகளுக்கும் ஒரு சின்ன மதிப்பு கொடுங்க. பஸ்ஸில் போகும்பொழுது அவங்கள ஒரு காட்சி பொருளாக பார்க்காதீங்க, அவங்கள ஒரு அழகான பிம்பமாக பாருங்கள். ஒரு பெண் வந்து ஒரு திருநங்கைகிட்ட என்ன பார்க்கணுன்னா, நமக்கு சுரக்கிற மாதிரியே ஒரு ஹார்மோன், பெண் தன்மை நிறைந்த அந்த ஹார்மோன் வந்து அந்த திருநங்கைகிட்டயே சுரக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஆண் வந்து ஐயோ நமக்கு சுரக்கிற அந்த ஆண் தன்மை நிறைந்த ஹார்மோன் வந்து அந்த திருநங்கைகிட்ட சுரக்கலையேன்னு சொல்லிட்டு ஏளன பார்வையை பார்த்துறாதீங்க. தயவுசெய்து அன்பான கனிவான பார்வையை பாருங்கள், தயவுசெய்து கனிவான பார்வையை பாருங்கள். அதுக்கு அடுத்தது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அவங்கள ஒரு காட்சி பொருளாக பார்க்காம சக மனுஷனாக மதிக்க கற்றுக்கங்க, தயவு செய்து மதிங்க. ஒரு ஒரு நிறைய வாட்டி டே டு டே லைஃப்பில் நான் அனுபவிக்கிற விஷயங்கள்,
என்னுடைய சக திருநங்கைகள் ரோட்டில் நடந்து போகும்போது சரி, அல்லது நான் நடந்து போகும்போது சரி, ஒரு காட்சி பொருளாகத்தான் திருநங்கைகள் இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, வேற அவங்கள வந்து ஒரு உணர்வு பூர்வமான அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, அவங்களுக்கும் அழுகை இருக்குது, அவங்களுக்கும் ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் சிகப்பு கலரில் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியறது கிடையாது. ஏய் அங்கே பாரு அவங்க போகிறாங்க, அங்கே பாரு இவங்க போகிறாங்க, இப்படி தான் கமெண்ட் பண்ணி தன் குழந்தைகளையும் வளர்த்து இந்த சமூகத்தையும் கேடுகட்ட நிலைமையில் மாற்றுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களை மாதிரி தானேங்க திருநங்கைகள் பிறக்கிறாங்க, நீங்கள் பிறக்கிற மாதிரியே தான் அதே மாதிரி தான் 10 மாதம் ஒரு தாயுடைய கருமலை சுமந்து பெற்றெடுக்கிறார்கள் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும். ஆனால் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு காட்சி பொருளாக மாற்றி ஒரு ஏளன பார்வையில் பார்த்து கிண்டல் கேலிகள் எவ்வளவோ வசைபாடல்கள் இது எல்லாத்தையுமே கொடுத்து ரொம்ப 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 கடினமான வாழ்க்கையாக மாற்றி காமிக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆட்கள், சாரி நான் எல்லாரையுமே சொல்லலை, சமூகத்தை தான் சொல்கிறேன், சிலரை தான் சொல்கிறேன், உங்களை மாதிரியான ஆட்கள் செய்கிற சில செயல்கள்னால என்ன மாதிரியான திருநங்கைகள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு எல்பி டிகிரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? வாழ்க்கை அன்றாடம் வாழ்வதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ நிறைய விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் வந்து நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, திருநங்கைகள் உருவாகிறார்களா உருவாக்கப்படுகிறார்களா? யார் இவர்கள்? திருநங்கைகள் உருவாகிறார்கள், உருவாக்கவும் படுகிறார்கள் இந்த சமூகத்தினால். நன்றி, வணக்கம். எங்களுடைய புரியலை யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநங்கைகள் பற்றிய அதிகமான சுவாரஸ்யமான தகவல்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன். என்னோடய அடுத்த வீடியோ என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளை பற்றி நானே எழுதிய ஒரு கவிதை, ஒரு புத்தகத்தில் எழுதிய கொடுத்துருந்தேன். அந்த கவிதையை நான் படிக்கிறேன், அதை நீங்கள் கேட்டாலே கண்களில் ரத்தம் மட்டும் வருவதல்ல, நானே எழுதிய அந்த கவிதைகளை படிக்கும்பொழுது கண்களில் வந்து கண்ணீர் மட்டும் வராது, ரத்தமும் சேர்ந்து வரும். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புரியலை யூடியூப் சேனலை வந்து வளமோடு கொண்டு சேர்க்க உதவி புரியுங்கள். நன்றி.